அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஆர்பியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டிஆர்பியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நேற்றைய தேதிக்கு 24/8/2022 அன்னைக்கு இரவு நேரத்தில் வெளியிட்ட ஒரு ப்ரெஸ் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் பற்றின ப்ரெஸ் நியூஸ் கிட்டத்தட்ட 2 தடவை வந்துருச்சு. இது 3வது ப்ரெஸ் நியூஸு. ஸோ இது பற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த இதுக்கான பத்திரிகை செய்தி கல்வி தகுதிகளை தமிழ் வழியில் பயின்றதற்கான தமிழ் வழி சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய இவ்வாரிய இணையதளத்தில் 24/8/2022 அதாவது நேற்றைய தேதியிலிருந்து 27/8/2022 வரைக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. எப்பவும் போல் மறுபடியும் தொழில்நுட்ப காரணங்களால் சான்றிதழ் பதிவேற்றம் செய்வதற்கான வாய்ப்பு இவ்வாரிய இணையதளத்தில் 26/8/2022 அதாவது நாளையிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், 30/8/2022 பிற்பகல் 5 மணி வரைக்கும் வாய்ப்பளிக்கப்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி எப்பவும் போல் நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் தந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது இந்த மாதிரி இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்காக இவ்வளவு காலதாமதம் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது, மற்ற எல்லா ப்ராசஸுமே லேட் ஆகும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரியான நியூஸ் எல்லாமே இரவு நேரங்களில் தான் வெளியிடுறாங்க அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நம்ம காலையில் எழுந்திரிச்சு அதை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் நமக்கு பாதி விஷயங்கள் தெரியாமல் போயிடும். அதுக்கான டவுட்ஸ் எல்லாம் பாதி அனலைசிங் வந்து நம்மளுக்கு மறக்கடிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா 9:10 வந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் வெளியிடுறாங்க அப்படிங்கிறதுக்கான அவசியம் எதுவுமே இல்லை. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான கால அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விதத்தில் சரியாக பட்டாலும், அதாவது ஒரு சில பேர் வாங்காமல் இருப்பீங்க, அவங்களுக்காக அந்த நேரத்தை அதிகப்படுத்தியிருந்தாலும் இது மற்ற தேர்வர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயந்தான். இருந்தாலும் அந்த எஸ்னு கொடுத்த தேர்வர்கள் கண்டிப்பாக எல்லாருமே இத்தனை மார்க் வந்திருக்கு இதுக்கு வாங்கணுமா சார் அப்படின்லாம் கேட்காம இந்த கொடுத்துருக்கிற டயத்தை நம்ம பயன்படுத்தி எல்லாருமே, அதாவது எஸ்னு கொடுத்தவங்க எல்லாருமே அந்தந்த காலேஜஸ் மற்றும் யூனிவர்சிட்டியில் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கி கூடிய விரைவில் அப்லோட் பண்ணி நம்மளுக்கான வேலையை உறுதி செஞ்சுக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இது நம்மளை மாதிரி டிஆர்பி தேர்வர்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷங்களாக இதுக்காக நிறைய நம்மளுடைய பணி சுமைகள் எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு பல அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த வேலையையும் இதுக்காக விட்டுட்டு இருந்திருப்போம். ஆனால் இவங்க சாதாரணமாக கிட்டத்தட்ட 2 நாள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே எல்லா ப்ராசஸும் முடிக்கிறதுக்கு இன்னும் டைம் இழுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாள் தள்ளி போகிறதால என்ன ஆகுது அப்படிங்கிறது கிடையாது. இப்படியே ஒவ்வொரு 2 நாளையும் தள்ளி தள்ளி போட்டுட்டு நம்மளுக்கான போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்பை நம்மளுக்கு வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆசிரியராக போகிறதுக்கான எல்லா தகுதிகளும் நம்மள்கிட்ட இருந்து நம்மளுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த சிபி லிஸ்ட்டையாவது வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிறது வந்து இப்போது நேற்று ஏற்பட்ட காரணங்கள்லாம் கிடையாது. அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில்நுட்ப கோளாறு. 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் பயன்படுத்தக்கூடிய அந்த என்ஜினியரிங் கவுன்சிலிங்கையே ஒரு நாள் ஒரு வாரத்துக்குள்ளேயே முடிக்கிறாங்க அப்படிங்கிற போது, இது வெறும் 2000 போஸ்டிங் 3000 போஸ்டிங்க்கு ஒரு மார்க் அனலைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு போஸ்ட் ஒரு அந்த சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன தொழில்நுட்ப காரணம் வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கும் இது வரைக்கும் சத்தியமாக தெரியலை. ஸோ நம்மளை போன்ற தேர்வர்கள் வந்து அடிக்கொறுக்க அந்த டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அல்லது மெயில் அனுப்பிச்சு இந்த மாதிரி சிபி லிஸ்ட்டையாவது வெளியிடுங்க அப்படிங்கிறது மாதிரி நிறைய கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். வெகு விரைவாக நம்மளுக்கான சிபி லிஸ்ட்டை வெளியிட்டு அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 3500 ஆசிரியர்கள் அடுத்த மாத இறுதிக்குள்ளாகவது அட்லீஸ்ட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணங்களாகவும் இருக்குது. ஸோ எல்லோரும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைப்போம். நம்மளுக்கான உரிமையை நம்ம தான் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத நான் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.